ஐந்து மாதங்களாக முடங்கிய வாழ்க்கையை மீட்க நகரங்களை நோக்கிச் செல்லும் அப்பாவி மக்களுக்கு அபராதம் போடும் விதமாக சுங்க கட்டண கொள்ளையில் ஈடுபட வேண்டாம் என மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே வருவாய் இழந்து வாழ்க்கை குலைந்திருக்கும் போது சுங்க கட்டணம் உயர்த்தியிருப்பது எவ்வளவு அடித்தாலும் மக்கள் தாங்குவார்கள் என மத்திய ஆட்சியாளர்கள் நினைப்பதாகவே தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவுடன் கூட்டணி அமைத்து கொண்டு மக்களை பொருளாதார ரீதியாக வேட்டையாடி காயப்படுத்தும் மத்திய அரசு திட்டம்தான் வங்கிகள் நடத்தும் வட்டி வசூலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் என மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வேலைகள் இல்லை, வருமானம் இல்லை, தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, சிறு குறு தொழில்கள் முடக்கம், பெரிய நிறுவனங்களில் கூட உற்பத்தி இல்லை என்கிற போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுடன் சேர்த்து சுங்க கட்டண உயர்வு என்பது மத்திய அரசின் அக்கறையின்மையை காட்டுவதாக கூறியுள்ள மு க ஸ்டாலின், பசியில் வாடும் மனிதனுக்கு சோறு போடாமல் கொஞ்சம் பொறு, முன்னிடம் கொஞ்சம் இரத்தத்தை உறிஞ்சிக் கொள்கிறேன் என்பதைப் போல இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மு க ஸ்டாலின், நகரங்களை நோக்கிச் செல்லும் அப்பாவிகளுக்கு அபராதம் போடும் வகையில் மக்களிடம் சுங்க கட்டணம் கொள்ளையில் ஈடுபட வேண்டாம் எனவும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்.